ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நரேன். நானும் அம்மாவும் அன்னைக்கு போர் அடிக்கிறது என்ன பண்ண அப்படின்னு சொல்லி வச்சு தர்பூசணி பழத்தில் ஜூஸ் ஆயிலன்னு சொல்லி ஜூஸ் செஞ்சோம். இது வந்து தர்பூசணி பழத்தை குட்டி வீட்டே கட் பண்ணி அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா லைட்டாக புளிப்புக்கு அது மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதோட ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அண்ட் அதோட சர்க்கரையும் சேர்த்துக்கிட்டோம். சக்கரை பார்த்தீங்கன்னா அதில் ரொம்பவே சுகர் இருக்கும், பட் இருந்தால் லைட்டாக கலந்துக்கிட்டால் தான் அதோட ஃப்ளேவர் நல்லா தெரியும். அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும் ஐஸ் கட்டி பண்ணதுக்கப்புறம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு சுகர் வேணாம் அப்படின்னாலும் விட்டுருங்க, அதை ஆல்டர்னேட்டாக தேவையான மட்டும் சேர்த்துக்கலாம், மற்றபடி கன்ஃபார்ம் இல்லை. அண்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் மிக்ஸியில் ஒரு அரைச்சி பண்ணிட்டோம். அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் தான் ஐஸ் கட்டி போடணும். ஜூஸே குடிக்கிறதுக்கு உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. அந்த லெமன் சேர்த்ததுக்காக அல்ட்டியாக வச்சு டேஸ்ட் உண்மையாலுமே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் ஐஸ் கட்டிக்காக நாங்கள் பார்த்தீங்கன்னா டம்ளர் எடுத்துகிட்டு டம்ளர் அண்டு இந்த ஒயிட் கலர் போர்டு தெரியுதா, இது எல்லா ஃப்ரிட்ஜ்லேயும் இருக்கும். எல்லா ஃப்ரிட்ஜும் வாங்கும்போது கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் ஊற்றிக்கிட்டு இதில் பார்த்து சின்ன சின்ன கியூபை ஊற்றிக்கலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக, ரொம்பவே சிம்பிளாக கடிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி இதுலேயும் ஊற்றி வச்சுட்டோம். ஊற்றி வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரேட் நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி, ஃப்ரிட்ஜில் வச்சு க்ளோஸ் பண்ணி போய் வச்சிடலாம். கடை கடந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். அண்ட் இதே ப்ராசஸில் கொண்டு டம்ளாரே உள்ளே வச்சுட்டேன். அதுவும் நமக்கு ஐஸ் கட்டி வேணும் இல்லையா, ஸோ அதனால் அந்த ஜூஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜு ஸ்பீடாக வச்சுட்டேன். நமக்கு சீக்கிரம் ஐஸ் கட்டி வேணும், அண்ட் கண்டட்டுக்காகவே சீக்கிரம் வேணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரிட்ஜு அவ்வளோ ஸ்பீடாக வச்சும் டிலே ஆகி போச்சுங்க. ஏன்னா நேற்று மதியானம் வச்சது, இன்னைக்கு காலில் ஆகி போச்சு. இவ்வளோ நேரம் ஃப்ரிட்ஜாக இதுக்கப்புறம் தான் ஐஸ் கட்டி ஆயிருக்கு. கீழே ஒரே சவுண்ட் ஆச்சு, நமக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸ். சரி, மொட்டமடிக்கையாக தூக்கிட்டு போகலாம் சொல்லி மொட்டமடிக்கையாக தூக்கிட்டு வந்து உட்காந்துட்டேன். ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு, கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு போ. ஸோ அதனால் ஸ்பூனை வச்சு நல்லா குத்தி குத்தி எடுத்தேன். ஸ்பூனை வச்சு குத்தி எடுத்துக்கப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, நல்லா புளிப்பாக, அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம டம்ளரில் போட்டு வச்சு சூப்பராக வந்திருக்கு. பட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வச்சு டம்ளரில் அந்த குச்சி குத்தி வைக்கணும்ல ஐஸ் குச்சி, அதை நான் மறந்துட்டேன். நீங்களும் அது கரெக்டாக பண்ணிடுங்கப்பா. ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.